ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோவை பார்க்கலாம் ஃபுல்லாக. வா, இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ திருவண்ணாமலையில் இருக்க தென் கைலாய் ஆதினம் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து மலையில் வந்து 108 சிவலிங்கங்களை வந்து வச்சு பிரதிஷ்டை செய்திருக்காங்க. வந்து அந்த மலையை சுற்றி லிங்கங்கள் வச்சுருக்கதால அங்கே இருக்கிற லிங்கங்களை வந்து நம்ம முழுமையாக இந்த காணொலியில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆலயத்திற்கு இந்த வழியால் தான் செல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ நாங்கள் உள்ளே போய் முழுமையாக பார்ப்போம். இங்கே தான் வந்து ஆலயத்தில் விசேட பூஜைகள் வந்து நடைபெறுற இடம். பார்த்தீங்கன்னு சொன்னால் காடு மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் அதுக்குள்ளால் தான் நான் வந்துட்டுருக்கேன். வழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியல. ஸோ இதுக்குள்ள இந்த வழியால் தான் நம்ம போகணும். இன்றைக்கி பாருங்கள், மேலே படி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஏறி போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்றது போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேலும் ஒரு பிள்ளையார் சிலையும் இருக்குது. ஸோ இந்த பாறையை பாருங்கள், யாரோ தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா எப்படி தூக்கி வச்சுருப்பாங்க? இதெல்லாம் இயற்கையாகவே இருக்குது. ஸோ அப்படியே இதுக்குள்ளால் போவோம். சின்ன ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா. இதில் அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து ட்ரிங்கோவை பார்க்கலாம் ஃபுல்லாக. ஸோ இதுலேயும் ஒரு லிங்கம் இருக்குது. மிக்க பயம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று லிங்கங்கள் இருக்குது. ஸோ இதான் நம்ம அப்போது அங்கே நின்று பார்த்த பாறை. இங்கே பாருங்கள். ஸோ யாராவது வயசு போனவங்க இங்கே வாரீங்கன்னு சொன்னால் தயவு செய்து தனியாக வராதிங்க. யாராவது ஒருத்தரை துணைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். சொன்னால் இங்கே பாதைகள் வந்து அவ்வளோவா இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் வயசு போனவங்க கொஞ்சம் கவனமாக வந்து போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்கம் இருக்குது. அதுக்கு அப்படியே கீழே போவோம். இப்போ மேலே லிங்கங்கள் இருக்குது. அப்படியே போக வந்துருந்த ஸோ மேலே வந்தால் மேலே வந்து கோயில் ஒன்று கட்டின்ட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயும் ரெண்டு லிங்கங்கள் இருக்குது. அது பிறகு இதுலேயும் ஒரு லிங்கம் இருக்குது. அந்த மலையை சுற்றி வந்தால் இங்கேயும் லிங்கங்கள் வச்சுருக்காங்க. விலங்குதான் உங்களுக்கு லிங்கம் தாங்க. இந்த மலையை சுற்றி வந்தால் ஃபுல்லாக லிங்கமாக தான் இருக்கும். என்ன வேறு ஒரு குலவி சுற்றுது என்னன்னு தெரியல. போவோம், நம்ம இங்கேருந்து போயிட்டோம்னா நல்லது. தனியாக வந்ததால் கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட் டைம் இல்லை இந்த இடம். அதனால் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. எப்படி போகிறது, என்ன மாதிரி வாரதுன்னு, எப்படி போய் வாரதுன்னு வந்து எனக்கு தெரியலை. கீழே நிறைய இளைஞர் நினைக்கிறாங்க. ஏதோ அமைப்போ தெரியல. எதால் போகணும், எதால் வரணுமென்ற வழி வந்து தெரியலை. நான் ஏதோ சுற்றிட்டு இருக்கேன், தனியாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். இன்னும் சரியான வழி வந்து எனக்கு தெரியலை. போவோம், போயிட்டு அந்த கீழே இருக்கிற லிங்கத்துக்கு போவோம். காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம்மா, அங்கே கீழே போயிட்டு நான் மிச்ச வீடியோ எடுக்கிறேன். ஒரு மாதிரி வழியை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த வழியால் தான் போய் நம்ம கீழே இருக்கிற லிங்கங்களை வந்து பார்க்கலாம். நிறைய நிற்கிறாங்க, என்னை வந்து வீடியோ எடுக்க விடுவாங்களோ தெரியல. அங்கே நாங்கள் அங்கே லிங்கங்கள் இருக்குது, அதை கண்ட பிறகு தான் கொஞ்சம் சந்தோஷம். ஒரு மாதிரி சரியான வழிக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க வந்து லிங்கங்களாக தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே மலை உச்சியில் பார்த்துனாங்க, இங்கெல்லாம் கீழே இருந்து லிங்கங்களாக. அந்த
வந்து அங்காளபகம்புரம் இதில் வந்து 108 சிலைகளை வந்து இந்த மலை ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதான் இந்த இடத்துல வந்து சிறப்பு. வந்து இதுக்கு மறுபக்கம் வந்து சொன்னால் இங்கேயும் வந்து சிலையில் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லிங்கம் இருக்குது. நம்ம இப்போ இங்கேருந்து மேலே போகிறோம், அதாவது அந்த உச்சிக்கு போகிறோம். அதுக்கு வந்து இதால் தான் ஏறணும். ஏறி போவோம். மேலே வந்தாச்சு. மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே லிங்கம் இருக்குன்னு நினைத்து இருக்குது. மேலே லிங்கம் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். அப்போ வா, சின்ன குகை மாதிரி ஒரு அமைப்பில் வந்து லிங்கங்களை வச்சுருக்காங்க. இது வந்து இங்கே வந்து அவங்களுக்கு நன்கொடை சீராக்கிற பேர்களை வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு லிங்கத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது, நான் பார்த்தினேன். ஸோ அருமை. அப்படியே மேலே போ. வா, இங்கே லிங்கம் இருக்குது. நான் மேலே லிங்கம் இருக்காதுன்னு நினச்சேன். மேலே நிறைய லிங்கங்கள் வச்சுருக்காங்க. இங்கேயும் லிங்கம் இருக்குது, இங்கே ஒரு லிங்கம், இங்கே இரண்டு லிங்கம், இல்லை ஒரு லிங்கம், அங்கேயும் ஒரு லிங்கத்தை வச்சுருக்காங்க. இந்த லிங்கம் ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஒரு புகைப்படம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அம்மா, இதெல்லாம் ஏறி தான் போகணும். சரி. ஸோ ஸ்ரீலங்கா யுனைட் என்ற ஒரு அமைப்பு மூலமாக வந்து இலங்கை ஃபுல்லாகவும் வந்து இன்றைக்கு மறுநாள் ஒரு நிகழ்வு வந்து இலங்கை ஃபுல்லாகவும் வந்து சில இடங்களில் வந்து நடைபெறுது. ஸோ அதை முன்னிட்டு வந்து இன்றைக்கு இந்த ஆலயத்திலையும் வந்து இளைஞர்கள், சில திருவண்ணாமலையில் இளைஞர்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து மரங்கன்றுகளை நடத்திருக்காங்க. அதோட நிகழ்வாக சேர்த்து வந்து நம்மளுடைய பேர்களை வந்து தமிழில் கையெழுத்து விடுறதுக்காக இன்றைய விஜய் நற்பணி மன்றத்தால் வந்து எங்களுடைய பேர்களை வந்து தமிழில் கையெழுத்துட சொல்கிற ஒரு சிறிய வைபவம் வந்து இங்கே நடைபெற்றது. ஸோ அது வந்து இன்றைக்கு அவங்க வந்து எங்கள் கூட இருக்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து இன்றைக்கி நான் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம அப்படியே தொடருவோம். ஸோ விஜய் நிற்பணி மண்டலத்தில் இருக்கவன அனைவருக்கும், அடுத்து வந்து ஸ்ரீலங்கா யுனைட்டிலிருந்து இந்த பகுதிக்கு வந்து மரங்களை நழுவை சேர்ந்த அனைத்து இளைஞர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, திருவண்ணாமலையில் இருக்க மேலும் சில இளைஞர்கள் வந்து இவ்வாறான செயல்களை வந்து ஈடுபடுறது வந்து எங்கள் சமூகத்தை வந்து இன்னும் ஒரு படி மேலே உயர்த்தும் என்பது வந்து ஒரு சில நம்பிக்கை. வந்து எல்லாரும் ஆர்வமட பங்கு வேண்டும் என்று நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். ஸோ வாங்க, வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போதான் வந்து இந்த ஆலயம் வந்து மீண்டும் புனரமைக்கப்படுது. அதாவது இந்த ஆலயத்தில் தொன்மையை பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பு வந்து இந்த ஆலயம் இருந்ததாகவும், சில காரணங்களால் வந்து இந்த ஆலயம் வந்து புனர் அமைக்கப்படாமல் இருந்ததாகவும், திரும்ப வந்து இந்த ஆலயத்தை வந்து மீள் கட்டமைப்பு செய்கிறதாகவும் வந்து இந்த ஆலயத்தோட பிரதான குரு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலிருந்து இப்படியான இளைஞர்கள் வந்து இந்த கோயிலில் வந்து ஆர்வமாக வந்து தொண்டு செய்கிறதால வந்து இந்த ஆலயத்தில் வந்து இன்னும் வந்து சிறப்பு அதிகரித்து கொள்ளலாம். ஸோ எனக்கு பின்னால் இருக்கிற அந்த அண்ணனாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வந்ததுமே இங்கே எந்த லிங்கத்தை முதலாவது கும்புறன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். எந்த லிங்கத்தை கும்புறனுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதனால் தூரத்தில் நின்று எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கும்பிட போட்டுட்டு நம்ம வந்து இப்போ காணொலியை வந்து முடிச்சு கொள்ளலாம்னு இருக்கேன். ஸோ என்னோடய வீடியோவை பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ பாய்.